Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான வீடியோ பார்க்க போறோம். அதாவது TNPSC Group 2A 2 Group 4 prepare பண்றவங்க நீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்புல்லா இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் புக்க பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் TNPSC காக அப்படியே ஒரு புதையல் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நம்மளுடைய போஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பாடல் ஆசிரியர்கள் பற்றின குறிப்பு நம்மள தெரிஞ்சு வச்சுக்க சொல்வாங்க. அதுல இருந்து क्वेश्चंस வரும்னு. சோ அதுல முக்காவாசி பாடல் ஆசிரியர் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இருக்காங்க. அவங்கள பத்தி 1 பை 1 ஆ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா பாரதியார். ஆஸ் யூஷுவல் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாரதியார் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் படிச்சிருப்போம். பட் இதுல டிஃபரண்டா இருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர், இதழாளர், சீர்திருத்தவாளர் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இவர் நடத்தி வந்த இதழ்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, விஜயா, இது இதழ்கள். நம்ம நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்றது இதழ்கள், நூல்கள், கவிதைகள் இந்த மாதிரி விஷயத்த நம்ம மாத்தி மாத்தி படிச்சுப்போம். சோ இந்தியா விஜயா அப்படின்றது இதழ். இவர் நடத்தி வந்த கவிதைகள் இது கவிதை மட்டும் இல்லாம இவர் உரைநடை நூல்கள், வசன கவிதைகள் இதுவும் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரிகையின் கதை, தராசு, இதெல்லாம் நூல்கள். இந்த நூல்களுக்கு வசன கவிதைகள் கொடுத்திருக்காரு. இவரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் இப்படி எல்லாம் சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் TNPSC பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பாடலை மட்டும், அதாவது புக்ல கொடுத்துருக்கத மட்டும் படிக்க, இப்ப இதுதான் லெசன் அப்படின்னு அதை மட்டும் நம்ம மோஸ்ட்லி படிப்போம். கீழே ஒரு பாடல் இருக்கும், அதை நம்ம கவர் பண்ணாம விட்டுருவோம். சோ நம்ம கற்பவை கற்ற பின்ல செந்தமிழ் அந்தாதின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு அந்த பாடலும் கொடுத்துட்டு அந்த பாடலுடைய ஆசிரியரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த லெசன்ல முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியரை பற்றி ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்ல கிடைச்ச ரொம்ப பழமையான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அதுல மொத்தம் 3 அதிகாரம் இருக்கு. அது எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற 3 அதிகாரம். ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் இருக்கு. அப்ப மொத்தம் 27 பாடல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தொல்காப்பியரை பத்தி. அண்ட் கீழேயே தெரிந்து கொள்வோம் சொல்லிட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மிருகங்களுடைய இளமை பெயர், அதோடைய ஒளிமரபு. ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கணும். யூனிட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். அதாவது இவர் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வெர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தான் தமிழகத்தின் தாகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி அப்படின்ற எத்திராசலு. ஸோ இவருக்கு மொத்தம் இத்தனை பேர் இருக்கு, வேர்ட்ஸ் வெர்த், வாணிதாசன், அரங்கசாமி, எத்திராசலு. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் பாரதிதாசனுடைய மாணவர். இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் வல்லமை பெற்றவர். இவருக்கான சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கவிஞரேறு பாவலர் மணி. நம்ம இதை கொஞ்சம் குழப்பிக்க கூடாது. பாவலரேறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, துரை மாணிக்கம். அவரையும் இவரையும் வச்சு நம்ம குழப்பிக் கூடாது. வாணிதாசனுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் பாவலர் மணி. இவருக்கு செவாலியர் அப்படின்ற விருது கிடைச்சிருக்கு. யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு அரசு தான் செவாலியர் அப்படின்ற விருது கொடுத்துச்சு. இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கம். இது எல்லாமே வாணிதாசன் அப்படின்ற வேர்ட்ஸ் வித் அப்படின்ற எத்திராசலு எழுதின நூல்கள் இது எல்லாமே. அடுத்த பேஜ் திருப்பினு பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் ரொம்ப டீப்பா படிப்போம், ஒரு சில விஷயத்தெல்லாம் ஓரலா படிப்போம். நம்ம எப்பவுமே ஓரலா படிக்கலாம்னு செலக்ட் பண்றதுதான் டீப்பா படிக்கணும். யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் தான் இந்த கோணக்காத்து பாட்டு அப்படின்னு சொல்ற கும்மி பாடல், கிராமிய பாடலை எழுதினவர் இவர் தான். இவர் வந்து ஏன் எழுதினார் அப்படின்னா அந்த காலத்துல பேச்சு வழக்கில் எழுந்த பாட்டு தான் வந்து கும்மி பாடல் சொல்லுவோம். இதை பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் புலவர் சே ராசு இதை தொகுத்தவர் தான் வந்து பஞ்ச கும்மிகள் அப்படின்ற நூலில் இடம்பெற்ற ஒரு பாட்டு தான் இப்போ நமக்கு இருக்க கோணக்காத்து பாட்டு. இதை எழுதினவர் வெங்கம்பூர் சாமிநாதன். இவர் வந்து எந்த பாடப்பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா காத்து நொண்டி சிந்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தின்ற ஒரு பெரிய பகுதியிலிருந்து கிடக்கப்பட்ட பாட்டு தான் கோணக்காத்து பாட்டுன்ற நமக்கு ஒரு பாட்டு. இதே யூனிட்ல திருக்குறள் இருக்கு. பொதுவாகவே திருக்குறள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நம்ம எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அந்த அதிகாரத்தோடைய அதிகார, அது என்ன அதிகாரம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு குறளை கொடுத்துட்டு அதிகாரம் கேட்க சான்ஸ் இருக்கு. பட் நிறைய சான்ஸ் மிஸ்ஸிங்காக கேட்க தான் சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு குறள்ல இருந்து எதனா ஒரு ரெண்டு லைனை கட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் நம்ம யாரை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவரை பற்றி ஆஸ் யூஷுவல் நம்ம TNPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் 6th இவரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து கூட படிச்சிருப்போம். ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருநாவலர், முதல் பாவலர், நாயனார். இது திருக்குறள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அறம், பொருள், இன்பம்
அப்படின்னு முப்பால்களை கொண்டிருக்கு. அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்ற நான்கு இயலும். பொருட்பால்ல அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் அப்படின்ற மூன்று இயலும். காமத்துப்பால் அதாவது இன்பத்துப்பால்ல வந்து கலவியல், கற்பியல்ன்ற ரெண்டு இயலும் இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோம். எயித் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டாக இருக்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி, அதாவது நோயும் மருந்தும் சொல்கிற நீலகேசி. இந்த நீலகேசி வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. இது சமண சமய கருத்துக்களை விளக்குற மாதிரி இருக்குது. இதில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்ட பாடல்கள் இருக்குது. இதில் வந்து சமய தத்துவங்களை விவாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்றது நமக்கு தெரியல. நீலகேசி காப்பியத்தை தர்ம உரை சருக்கம் அப்படின்றது ரெண்டு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகர். இவருடைய சிறப்பு பெயர் கவிமணி. கவிமணி அப்படின்னு போற்றப்படுற கவிமணி தேசிக விநாயகர் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் 36 வருஷம் டீச்சராக வேலை செஞ்சிருக்காரு, ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. இவர் எழுதின கவிதைகள் என்னென்ன, கவிதை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி, மறுமொழி, மருமக்கள் வழி மான்மின்யம், கதர் பிறந்த கதை, இந்த மாதிரி நிறைய கவிதைகளும், உமர் கையாம் பாடல்கள் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு நூலையும் இவர் படைச்சிருக்காரு. நமக்கு அமைஞ்சிருக்க வருமுன் காப்பம் அப்படின்றது மலரும் மாலையும் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பக்கம். இப்போ இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டேர்ம் ஒன்ல இருக்க எல்லா பாடலாசிரியர்கள் பற்றின குறிப்பும் இந்த TNPSCக்காக நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த டேர்மும் அதுக்கு அதில் இருக்க முக்கியமான பாடலாசிரியர்கள் பற்றியும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.